இயேசுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமண்ணா எல்லா தீமைக்கும் விளக்கி காப்பா. பிரியமானவர்களே, நிறைய காரியங்களை காக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மா காக்கப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை காக்கப்பட வேண்டும், விசேஷமாக நம்முடைய குடும்பம் காக்கப்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நிறைய நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்து முட்டி மோதுகிறது, நம்முடைய குடும்பத்தை சின்னாபினமாக்குறது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்குறது. ஆனால் இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்து சொல்லுகிற கத்தருடைய வார்த்தை எல்லா தீமைக்கும் விளக்கி காப்பான். இந்த தீமை அந்த தீமைன்னு இல்லை, எல்லா தீமைக்கும். சங்கீதம் 121:7 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்லா தீங்குக்கும் உன்னை விளக்கி காப்பா, அவர் உன் ஆத்துமாவை காப்பா. நிறைய காரியம் காக்கப்படணுன்னா வேதத்தில் ஒரு வேர்டு இருக்குது, கத்த நகரத்தை காக்காவிட்டால் காவலாளிகள் விழித்திருப்பது விருதா. நம்மளை பாதுகாக்க வேண்டியது யாருன்னா கத்தர் தான் பாதுகாக்கணும். நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கணும், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கணும், நம்முடைய வாழ்க்கையை எல்லா தீமைக்கும் விளக்கி கத்தர் காப்பா. நான் சொல்லட்டுமா, எந்த தீமையும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? செப்பனியா 3:15 வாஸ்து பாருங்க. இஸ்ரவேலின் மகாராஜா உன் நடுவில் வாசமாக இருக்கிறான், இனி தீங்கை நீ காண்பது இல்லை. சத்துருவை கத்த விளக்கினா இனி தீங்கை காண்பது இல்லை. இதுவரைக்கும் உங்களை சேதப்படுத்தின சத்துரு, உங்களை கஷ்டப்படுத்தின சத்துரு, உங்களை வேதனைப்படுத்தின, உங்கள் இருதயத்தை உடைத்து போக பண்ணின சில பிரச்சனைகளை கொண்டு வந்த சத்து, அத்தனை சத்துருவின் கத்த விளக்கி தீமையிலிருந்து கத்தருவங்களை பாதுகாக்க போகிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. நான் சொல்லட்டுமா, எல்லாரும் ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு மனுஷனும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது, எந்த பிசாசும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் கலங்கி பயந்து சில காரியத்தை நினைச்சிருந்த பொழுது அன்று ராத்திரியில் கத்தர் பவுலுக்கு தரிசனமாகி இந்த சம்பவத்தை அப்போஸ்தலர் 18:9-10 நீங்கள் வாசித்து பாருங்கள். அன்று ராத்திரியில் கத்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நான் உன் கூட இருக்கிறேன், ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. இந்த வேர்டை பவுலுக்கு சொல்கிறாரு. இந்த வேர்டை பவுலுக்கு சொன்னதுக்கப்புறம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அவ்வளோ ஒரு தைரியம், அவ்வளோ ஒரு வல்லமை. ஒருவன் எனக்கு தீமை செய்ய முடியும், கத்தன் கூட இருக்கிறார். நான் சொல்லட்டுமா, கத்தவங்க கூட இருக்கச்சில யார் உங்களுக்கு தீமை செய்ய முடியும்? கத்த தீமையிலேருந்து உங்களை விலக்கி பாதுகாப்பா. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ரவுடி அந்த மனுஷனை சொன்னான், நாளைக்கு நான் உனக்கு என்ன பண்ணுறேன் பாரு, நான் என்ன பண்ண போகிறேன் பாரு. எல்லோரும் முன்னாடியும் சவால் இட்டுட்டு போயிட்டான். ஆனால் அவங்களுடைய மனைவி சொன்னாங்க, அன்று உங்கள் கூட இருக்கிறப்பா, ஒருத்தனும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. என்ன நடந்துச்சு? ஒரு சின்ன கல் தட்டி கீழே விழுந்தான், கோமாவுக்கு போயிட்டான். ஒன்றும் பண்ண முடியலை, ஒன்றும் பண்ண முடியலை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை சத்துரு ஒன்றும் பண்ண முடியாது, பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா தீமைக்கும் விலக்கி கத்திருக்காப்பா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்கள் எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவை. ஆமை ஆமை. எல்லா தீமைக்கும் விலைக்கு காப்பா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்